உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். செம்ம எக்ஸ்பிரசிவ் ஃபேக்டரா நம்ம வந்து இதை பண்ண போறோம். என்னன்னா நீங்க ஒரு பிராங்க் கால் பண்ணனும். பிராங்க் கால். ஆமா. என்னன்னா நம்ம பசங்க எவனும் நம்பி பிராங்க் ஆவற ஆளுங்களே கிடையாது. அவ்வளோ தோஸ்தானா? எதுனா ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டானுங்க. சரி சரி பார்த்து போகணுவானுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளோட ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம், என் கோபி என் கூட ஷோ பண்ணுவோம் இல்லையா, அவனுக்கு ஃபோன் பண்ணி ஜோக் சொல்லலாம். அதுவே பிராங்க் தான். நம்மளை ஃபோன் பண்ணி ஜோக் கேட்குறாங்களே நினச்சி அவன் பாட்டு ஜோக் சொல்லுவான். அதுவே பிராங்க் தான். சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஏமாத்திடலாம். நான் எதை சொன்னாலும் நல்லா இருக்குன்னு தான் ப்ரோ சொல்லுவேன். ட்ரை பண்ணுவோம். பண்ணுவோம். ஜோக் தேன்னுறானே. ஓகே ப்ரோ, ஷார்ட் ரெடி ப்ரோ. யா யா, ஹலோ. ஆ ப்ரோ, கோபி ப்ரோ. ஆ, யாரு? யாரெல்லாம் கேட்க கூடாது, லோகேஷ் கேக்குறேன். ஹே, சொல்லு லோகேஷ். அதுல பா, என்ன பா திடீர்னு கால்? இல்ல, ஒரு இன்டர்வியூல இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி ஃபோன் பண்ணுங்கன்னாங்க. சோ அவர் பண்ண, அவர் ஃபோன் எடுக்கல. சரி, நீ தான் வெட்டியா இருப்ப, உனக்கு அச்சேன். எப்பவுமே வெட்டியா தான் இருக்கிறேன். என்ன ஜோக் சொல்ல சொன்னாங்க? ஜோக் சொல்றதுல நீ தான் மண்ணே, அதனால நீ ஒரு ரெண்டு ஜோக் சொன்னா நல்லா இருக்கும். சரி சரி, அதெல்லாம் ஏன் பண்ண, ரெண்டு ஜோக் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது பிஸியாக இருக்கிறார். வாடிக்கையாளர் சொல்லுங்க, ஜோக் மட்டும் சொல்லுங்க. வாடிக்கையாளர் ஜோக்கா? அடையன் தம்பி வர ஒரே பிரச்சனைனா வெறுப்பேத்தின கால இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா ஊர் ஊரா பச்சிட்டு ஊர் ஊரா சுத்தின்னு இருக்கானா. பச்சிட்டா? ஆ, படிச்சுட்டு ஊர் ஊரா சுத்தின்னு இருக்கான். அவன் ஏன் வேலைக்கு போக வேண்டியதுதானே? இல்ல, டூரிசம் டிபார்ட்மெண்ட். ப்ரோ சூப்பர் ப்ரோ. பஸ் ஓட்ட கத்துக்கினீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. பையன் டூரிஸ்ட் வேலையை பாத்துப்பா. நீ டிராவல் பண்ணி போயிட்டு வந்திருக்காரு. யாரு? அங்க ஏதோ பர்ஸ். எங்க அப்பா திருப்பதி போயிட்டு வந்திருக்காரு. அங்க ஏதோ பர்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்காரு ப்ரோ. ஓஹோ, கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்பா பர்ஸ்ல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அவர் 5 lakh வச்சிருந்தா பர்ஸ்ல. பர்ஸ்ல 5 lakh வச்சிருந்தாரா? கொஞ்சம் பெரிய பர்ஸா பேக் ஆகுது தம்பி. கர்நாடகா போலீஸ் அடிச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஐயால இருந்து கர்நாடகா டிராவல் பண்ணிருக்காரு. இது இல்ல, நல்லா பாரு பாப்பா அதுன்னு. எங்க அப்பா தான் பிளைட்ல டிராவல் பண்ணாரு. பிளைட்ல டிராவல் பண்றாரா? ஆமா, அவர் வச்சிருக்காருல ஓனா. அப்பா மாட்டு வண்டியிலிருந்து ஒண்ணு முட்டி அடிப்பட்டதுன்னு என்னாச்சு? அது இப்ப நேரத்தை அங்க அஞ்சு ரூபாய் டாக்டர் கிட்ட போயிருக்காரு. சரி, ஆச்சு. 5 lakhs திருட்டினதுனால 5 rupees டாக்டர் கிட்ட போயிருக்காரு. பாவம். சொல்றது கேளுங்க, வரும்போது சொல்லுங்க. அது சொல்ல, காசு அடிச்சாங்க அப்படின்ட்டு நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு, அங்க திருப்பதில இருந்து டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பெட்டிஷன் எழுதி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி கேஸ் கொடுத்திருக்காரு, அங்க வாங்கவே இல்ல. ஓகே, ஏன்னு கேளுங்க. அவங்க கேக்குறாங்க பாருங்க. ஏன்னா ஒரு மொட்டை கடி தாச்சு கொடுத்தாரு. மொட்டை அடிச்சிட்டு போனார்ல. ஓ, மொட்டை அடிச்சுன்னு போனாரு. மொட்டை கடிதாசி குடுத்தாரா? குடுத்தா வாங்க மாட்டாங்களா? மொட்டை கடிதாசி போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்க மாட்டோம். முடியலையா பாத்தி? அவனும் அதான் சொல்றான், மொட்டை முடியலன்னு. பா, ஜோக்லயும் முடியல, ஜோக்கும் முடியலப்பா. அவ்வளவுதான் ப்ரோ. லாக்டவுன்ல லாக் ஆயிக்கிறது ப்ரோ. ஜோக் எல்லாம் என்ன பண்றது? எம்எஸ்வி அவனு தெரியுமான்னு கேள்வி. எம்எஸ்வி தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? எம்எஸ் தோனி தான் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு ப்ரோ. எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆயிட்டாருல? உங்க அப்பா கிட்ட சொல்லி பேசி ஒரு ஃபைனல் மேட்ச் வைக்க வேண்டியது தானே ராஞ்சியில அவருக்காக? இல்ல ப்ரோ, லாஸ்ட் டைமே நாங்க இதுக்கு போயிட்டு வந்தோம்ல.
நன்றி ப்ரோ. பழைய மூவி எல்லாம் பாத்துன்னு இருக்கீங்களா? அவரு இப்போ மார்வல் தெரியாது அவனுக்கு, மார்வல் நினைச்சுப்பான். பிரதர், மார்வல் மூவிஸ் தெரியுமா உங்களுக்கு? கமல் சார் பண்ணிருக்காரு. இந்தியன் டூ. இப்போ ஹிந்தி டூவா? அது இந்தியன் டூ மாமா. மார்வல் மூவிஸ்ல பிச்சை எடுக்கிற ரோல் எல்லாம் இருக்காது. இல்ல ப்ரோ, அதுல நானும் அந்த ஸ்பைடர்மேனா? வெப் விடுவீங்களா ப்ரோ? இருக்கு, நிறைய வெப்சைட் எல்லாம் இருக்கு ப்ரோ. வெப்சைட் எல்லாம் நிறைய இருக்கா ப்ரோ? நீங்க பாக்குற வெப்சைட்ல ப்ரோ ஸ்பைடர்மேன் வெப் விடுவார்ல, அது கேட்டேன் ப்ரோ. அதுவா? அது வாங்கணும் ப்ரோ, வாங்கணும். ஷூட்டிங் எந்த கண்ட்ரில ப்ரோ? மேடவாக்கம் கண்ட்ரில இருந்து ஒரு பிளைட் அனுப்புற. சரி ப்ரோ. ப்ரோ ஓகே ப்ரோ, ஷார்ட் கூப்பிடுறாங்க. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அது இது இந்த ஷார்ட் ஏமாத்துறீங்க. இல்ல ப்ரோ, ஸ்டன்ட் இருக்கு ப்ரோ. போற போக்குல ஒரு ஜோக் சொல்லுங்க ப்ரோ. சின்னதா நீ வேற ப்ரோ, ரோட்ல நந்து போனாலே எல்லாரும் கேக்குறாங்க ப்ரோ. என்னன்னு கடன் கேக்குறாங்க. வாங்க, கடன் கேக்குறாங்களா? ஜோக் மாதிரி தெரியல, ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி இருக்கே. என்ன கார் வச்சிருக்கீங்க? அது பால் கார், பேப்பர் கார், அதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தர் நிறைய கார் வச்சிருக்கீங்க. இருக்கு ப்ரோ. யா ப்ரோ, கேமராமேன் சார் ஏ ஆர் ரஹ்மான் கூப்பிடுறாராம்.
சரி சரி ப்ரோ போயிடுங்க நீங்க தயவு செஞ்சு. யா ப்ரோ தேங்க்யூ சோ மச் ப்ரோ தேங்க்யூ நன்றி தேங்க்யூ ப்ரோ நன்றி நன்றி. முடியல ப்ரோ எப்படி இப்படி ஒரு ஒரு பாத்தீங்களா சும்மா பண்ணதுக்கே 10 நிமிஷம் பேசுறான் இவன். சோ வந்து கேட்டேனா ஒரு ஒரு பேங்க் கால் இல்லாம ஒரு அப்படி கேட்ட மனசுல நீங்க உடனே போன் பண்ணிட்டீங்க. ஆமா வெட்டியா கடக்க போறேன் இவங்கிட்ட பேசுறதுக்கு எதுக்குமா மனசு. இது வந்து இவ்வளவு நேரம் எங்க கூட ரொம்ப ஜாலியா பேச வச்சு என்ன சிரிக்க வச்சு கண்ணல தண்ணி வர அளவுக்கு நீங்க வந்து ஃபன் பண்ணீங்க. ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन மாதிரி இது ஒரு ஹைபோதெட்டிக்கல் இன்டர்வியூ. உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் and this is விஜய் நிலோ அடுத்த ஒரு ஷோல உங்களை நான் வந்து பார்க்கறேன் பை.